மரணத்தில் கூட திமுக அதை செய்வார்கள். நடப்பு சட்டசபை தொடரிலேயே நீட் தேர்வை ரத்து செய்யும் தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் என தமிழக முதல்வரும் அமைச்சர்களும் பேசி வருவது வேடிக்கையாக இருக்கிறது. இவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றினால் எங்கு யாருக்கு அனுப்புவார்கள்? கவர்னருக்கோ, பிரதமருக்கோ, ஜனாதிபதிக்கோ தானே அனுப்புவார்கள். இந்த சட்டம் குறித்து எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று திமுக மட்டுமல்ல அனைவருக்குமே தெரியும். இங்குள்ள திமுக அமைச்சர்கள் விரைவில் ஒரு நல்ல முடிவு வரும் என கூறி மக்களை ஏமாற்றுவார்கள். பிறகு அது அம்போதான். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, யாராலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தும் யாருக்காக இந்த நாடகம் நடத்துகின்றனர்? அனைத்து மாநிலங்களிலும் நீட் தேர்வு நடக்கும் போது தமிழக அரசியல்வாதிகள் மட்டும் அதை சர்ச்சையாக்கி நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தோடு விளையாடுகின்றனர். முதல்வர் ஸ்டாலினின் மகனும் எம்எல்ஏவுமான உதயநிதி நீட் தேர்வால் உயிரை விட்ட அனிதாவின் பெயரில் அரியலூரில் கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரியை அழைக்கலாம் என்கிறார். தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு பயந்து சிலர் தற்கொலை செய்து கொள்வது என்பது தொடர்கதையாகி வருகிறது. இதுபோல் மாணவர்களின் மனசுகளில் நஞ்சை விதிப்பது நியாயமா? அனிதா பெயரில் மருத்துவக் கல்லூரி என்றால் ஒவ்வொரு மாணவர் இறப்பிற்கும் புதிதாக கட்டப்படும் கல்லூரியின் பெயர் வைக்க கோரிக்கை வரும். அதை வைத்தும் அரசியல் செய்வது நியாயமா? திராவிட கட்சிகளை தமிழகத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.